பார்க்க போற ரெசிபி புட்டு. எல்லாரும் வீட்ல புட்டு செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா தேங்காய் சிரட்டையில எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். வீட்ல கொலா புட்டு பண்ற பாத்திரம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சிரட்டையில புட்டு செஞ்சு அசத்துங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிரட்டையில புட்டு செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இது 200 கிராம் இருக்கும். அரை முடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. தூள் உப்பு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புட்டு மாவு பிசைறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இதுல அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இத ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இது நார்மல் வாட்டர் தான், நீங்க ஹாட் வாட்டர் எல்லாம் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு வந்து நான் வீட்லயே ரெடி பண்ண மாவு தான், அதனால நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கேன். நீங்க கடையில வாங்கின மாவா இருந்தா ஒரு வாட்டி கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட பவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கையில இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரும், ஆனா உதுத்து விட்டா நல்லா உதுந்துரும். இந்த மாதிரி இருந்தாதான் புட்டுக்கு மாவு நல்லா இருக்கும். இத தேங்காய் சிரட்டையில எப்படி ஃபில் பண்ணலாம் பாத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்துக்கோங்க. பின்னாடி மூணு கண்ணு உள்ளதா எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு கண்ணு மட்டும் ஓட்ட போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல மாவையும் தேங்காய் பூவையும் எப்படி ஃபில் பண்ணலாம் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டையை வந்துட்டு விரலால க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் பூவை உள்ள வச்சிடலாம். கொஞ்சமா தேங்காய் பூ எடுத்து அடியில போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து உள்ள வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா தேங்காய் பூவை எடுத்து போட்டுக்கலாம். யூஸ்வலா நம்ம கொலா புட்டுல பண்ற டைப் தான், அதே மாதிரியே இதுலயும் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இதை எப்படி வேக வைக்கலாம்னு பாத்திரலாம். இப்போ குக்கர்ல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருக்கோம். குக்கரோட மூடி எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு உள்ள வந்துட்டு வயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம இந்த சிரட்டைய வந்து உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். இப்போ இந்த சிரட்டையை எடுத்து எந்த சைடு நம்ம ஓட்ட போட்டிருக்கோமோ அதை வந்துட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி உள்ள அமுக்கி விட்டுட்டு குக்கர்ல வச்சு மூடிக்கோங்க. இப்போ சிரட்டைய வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ சிரட்டையில புட்டு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. மூடிய ஓபன் பண்ணி பார்த்திரலாம். புட்டு நல்லா குக்க ஆயிருக்கு. இது ஆறினதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ புட்டு நல்லா ஆறிடுச்சு, பிளேட்டுக்கு மாத்திரலாம். பாருங்க நம்மளுடைய புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது. இது சிரட்டையிலே செஞ்சதுனால உங்களுக்கு ஹெல்தியும் கூட. இப்போ புட்டு கூட நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமா வெல்லம் எடுத்திருக்கோம். கூடவே ஒரு பனானாவும் வச்சுக்கலாம். இப்போ ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான
சிரட்டையில செஞ்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.